வெல்கம் டு அமுதும் நலமும். இன்னைக்கு மிகவும் சுவையான பிளைன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே தேங்காய் பால் தான். தேங்காய் பால் சேர்த்து பண்ணுற எந்த ஒரு டிஷ்ஷுமே அதோட சுவை எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிரியாணியோட சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 4 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணது, 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு, 2 பச்சை மிளகாய் வகுந்திருக்கு, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கைப்பிடி அளவு புதினா, 2 கப் பாசுமதி அரிசி, 2 கப் தேங்காய் பால் ஊற்றி ஊறுது, 2 கப் தனியாக இருக்குது, எண்ணெய் நெய் தேவையான அளவு, ஏலக்காய் 2, கிராம்பு 6, சின்ன துண்டு பட்டை, 2 பே லீஃப், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய்யும் எண்ணெயும் சூடானதும் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பே லீஃப் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எல்லாருக்குமே தெரியும் பிரியாணிக்கு எப்போதுமே வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வரணும்னு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய், புதினா, மல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருள் கூட சேரும்போது ரெண்டும் சேர்ந்து ஒரு தனி சுவை கொடுக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இந்த பிரியாணிக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை, அடுத்து தான் சேர்க்க போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசியாக சேர்க்கறதுனால இந்த பிரியாணிக்கு இது ஒரு தனி சுவை கொடுக்குது. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட முடியும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். 2 கப் ஆல்ரெடி பாசுமதி அரிசியில் சேர்த்து அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இப்போ மீதி இருக்க 2 கப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணது அதான் அப்படி இருக்குது. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்ததுன்னா 1 கப் பாசுமதினா 1/2 கப் தேங்காய் பால் போதும். பொடி போட்டு கொதி விடலாம். கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க பாசுமதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விடலாம் 10 நிமிஷம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு நல்லா கரிக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஒரு இரும்பு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் சூடாயிட்ருக்கு. 10 நிமிஷம் கழித்து இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணால் தண்ணியில் நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணி அப்படியே எடுத்து இரும்பு தோசைக்கல்ல வைக்க போகிறோம். அதாவது தம் போட போகிறோம். இது அப்படியே அந்த தோசைக்கல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வெயிட் வைக்கலாம். வெயிட் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சாதம் தண்ணியெலாம் வற்றி நல்லா மலர்ந்து வந்திருக்கணும். இப்போ சாதம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு. தண்ணியெலாம் எதுவுமே இல்லை. கொத்தமல்லி தலையை மேலே தூவி நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
எவ்வளோ சாதம் முதிரியாக வந்திருக்கு பாருங்க. எங்கள் வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் நாங்கள் இதை செய்வோம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் பேசுகிறேன்.